சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 நாடாளுமன்ற தொகுதிகளை ஒதுக்கியது திமுக. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு கையெழுத்து. கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டது என்கிற உடன்பாடு எட்டப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு செய்து கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் எண்ணிக்கைகள் மட்டும் இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 இடங்கள், 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எந்த தொகுதி என்பது குறித்தெல்லாம் பின்னர் கலந்து பேசி முடிவு செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம். மதிமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு திட்டவட்டம். உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம், எங்களுடைய சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை. ADGP மகேஷ் அகர்வால், IG சரவணன் உள்ளிட்ட காவல் உயரதிகாரிகள் பங்கேற்பு. புதுச்சேரியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்திற்கு தமிழக ஆளுநர் ஆர்என் ரவி வருகை. அன்னையின் கோல்டன் தினத்தை ஒட்டி தரிசனம். திமுகவை அழிப்பேன் என்று கிளம்பியவர்கள் என்ன ஆனார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு. அரசியலில் இருந்து திமுக நிரந்தரமாக அகற்றப்படும் என்ற பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்பட்டுள்ள கசப்புக்கு ஏற்ற மருந்து அதிமுக தான் என்றால் அதனை வரவேற்கிறோம். முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அழைப்பு. காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கும் உள்ள கசப்புகள் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த கசப்புகளுக்குள்ள நல்ல மருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருக்கிறது என்று காங்கிரஸ் நம்பினால் விரைவில் நல்ல பதில் கிடைக்கும். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தற்போது செயல்பாட்டுக்கு கொண்டுவர முடியாது என அமைச்சர் முத்துசாமி தகவல். பவானி ஆற்றில் 400 கன அடி தண்ணீர் வந்தால் மட்டுமே திட்டத்துக்கு தண்ணீர் எடுக்க முடியும் எனவும் விளக்கம். ஆற்றிலே தண்ணீர் 160 கன அடி மட்டும்தான் இப்பொழுது வருகிறது. 400 கன அடி தண்ணீர் வந்தால் மட்டும்தான் நாம் இந்த அத்திக்கடவு திட்டத்திற்கு தண்ணீர் எடுக்க முடியும். நடிகர் மன்சூர் அலிகானுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த தனி நீதிபதியின் உத்தரவு ரத்து. த்ரிஷாவுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை உறுதி செய்தும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியில் கட்டணம் அறிவிப்பு. சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள், விவசாயிகள் முற்றுகை போராட்டம். தமிழகத்தில் அரசு மருத்துவர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கை குறித்து 6 வாரங்களில் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒப்பந்தம் செய்த நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதை கண்காணிக்க சிறப்பு குழு. அமைச்சர் TRB ராஜா தலைமையில் 17 பேர் கொண்ட குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னையிலிருந்து பாரிஸ் புறப்பட்ட ஏர் பிரான்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் அவசரமாக நிறுத்தம். ஓடு பாதையில் சென்றபோது ஏற்பட்ட திடீர் இயந்திர கோளாறில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய 324 பயணிகள்.
கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு நிலக்கடலை வரத்து அதிகரிப்பு. உரிய விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே தனியார் காற்றாலை நிறுவனம் மின்கம்பங்கள் அமைப்பதற்கு எதிர்ப்பு. போராட்டம் நடத்திய விவசாயிகள் குண்டுகட்டாக கைது. ஹிமாச்சல பிரதேசத்தில் மாநிலங்களவை தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக ஓட்டு போட்ட விவகாரம். கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்தார் சபாநாயகர். மேற்கு வங்கத்தின் சந்தேஷ்காலி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஷாஜஹானுக்கு 10 நாட்கள் போலீஸ் காவல். பசிராஹத் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் உத்தரவு. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஜிஎஸ்டியை எளிமையாக்கி சிறு குறு தொழில்களுக்கான வரிமுறையை மாற்றி அமைப்போம். குறைந்தபட்ச ஆதார விலையை அமல்படுத்தி விவசாயிகளை காப்போம் என்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி உறுதி. கோதுமை கொள்முதல் இலக்கு 30 முதல் 32 மில்லியன் டன்களாக நிர்ணயம். வரும் மார்ச் முதல் நடைமுறைப்படுத்த மத்திய உணவு அமைச்சகம் முடிவு. கர்நாடக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சித்தராமையாவை பேச விடாமல் பாஜக எம்எல்ஏக்கள் அமளி. காங்கிரஸ் எம்பி பங்கேற்ற நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் ஆதரவு கோஷம் எழுப்பப்பட்டதாக கூறி முழக்கம். சக்தி யோஜனை, கோலட்சுமி, கோநிதி, இந்த காரியக்கிரமங்களிலே சுமார் 36,000 கோடி ரூபாய். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.